என்னுடைய பேர் வந்து ஹத்தாது கபீர். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தான், உடன்குடி, திருச்செந்தூர் வட்டம் உடன்குடி. நான் வந்து பார்த்திங்கன்னா 2018 படிக்கிறேன், 2018 படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 2 வருஷம் சென்னையில் படித்தேன், அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் ஊரோடு வந்துட்டேன். என்னுடைய ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஜேர்னி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படிக்கிறதுல வந்து என்ன பெரிய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, மெயினாக ஓல்டு சிலபஸ், டிஎன்பிஎஸ்சியுடைய ஓல்டு புக் அப்பத்துலேருந்தே நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில குரூப் 4 வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷை வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நான் வந்து பேசிக்காக 12th வரையும் தமிழ் மீடியம் தான். ஆனால் வந்து ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படித்தேன். பட் ஆனால் எனக்கு அது பெரிய அளவில் ஈஸியாக இல்லை, ஏன்னா என்னுடைய சக்ஸஸ்க்கு கொஞ்சம் டிலே ஆனதுக்கு நான் ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணதும் ஒரு தவறான ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் மெயினாக வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை யார் கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கைட் பண்ணுறவங்க வந்து நம்மளை வந்து கரெக்டாக கைட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, தமிழில் வந்து ஒரு திருக்குறள் இருக்குது, என்ன அப்படின்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் வெய்வருத்த கூலித்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதிலிருந்து நான் கொஞ்சம் உடன்படுறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே முதல் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இறைவனை கொண்டு தான் ஆகும். அதில் வந்து இறைவனுடைய உதவி இல்லாமல் எந்த விஷயமே அடைய முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை சார்ந்து இருந்தாலும் இறைவனை கொண்டு தான் முதல் விஷயம். நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது என்ன தான் இருந்தாலுமே வெற்றிங்கிறது வந்து இறைவனுடைய பக்கத்தில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, முயற்சி, பயிற்சி ப்ளஸ் மூணாவதாக சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இறைவனுடைய நாட்டம். இந்த இறைவனுடைய நாட்டம்ங்கிறது இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பதவியுமே பெற முடியாது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இறைவனை சார்ந்து இருக்கும் பொழுது தான் உங்களுக்கான வெற்றி வரும். இடையில வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் அகாடமியில் தான் அவங்க சார், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அவங்க பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் வந்து குரூப் 2 மெயின்ஸ் காலையில் நான் எழுத போகும்போது அவங்களுடைய வீடியோ பார்க்குறேன். ஆக்சுவலாக சப் இன்ஸ்பெக்டரில் 2வது ரேங்க் எடுத்திருந்தாங்கல்ல, அந்த சார் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப 6 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லை, ஹார்ட் ஒர்க் இஸ் சக்ஸஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. நீ உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மேட்ரு இல்லை, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எப்போ அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாம் நான் எழுதுகிற காலையில் அன்னைக்கு, அது ரொம்ப இதாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ஏன்னா 2018 நிறைய எக்ஸாம்ஸு, குரூப் 4 வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸாக தான் போச்சு, குரூப் 2 பக்கத்தில் போச்சு, குரூப் 1 பக்கத்தில் போச்சு. ஒரு தடவை குரூப் 1 பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பன்டிஸ் ஆப்ரேஷன், அதனால் அந்த எக்ஸாமே வந்து எழுத முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலரில் கூட நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு வந்து கடுமையான தலைவலி அந்த எக்ஸாம்ஸ் ஹால்லையே. நான் மதியானம் காலையில் பேப்பர் நல்லா எழுதியிருந்தேன், மதியானம் பேப்பர் என்னால் சுத்தமாக எழுதவே முடியல. அப்படி இருந்தவங்க கூட நான் வந்து பிசிஎம் கம்யூனிட்டியில் 5வது ரேங்க் வந்திருந்தேன். ரொம்ப ஆனால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பட் என்னால் முடியல. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில் என்னுடைய வெற்றி அதான் நான் சொல்கிறேன்ல, எதுனாலுமே இறைவனுடைய நாட்டம் தான், இறைவனை கொண்டு தான் எல்லாமே ஆகும் அப்படிங்கிறது. இதில் வந்து மெயினாக வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாய் தந்தையர்கள், குறிப்பாக என்னுடைய தாய். அதாவது எப்படின்னு தெரியல, இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க, பட் என்னுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் என்கிட்ட வந்து நீ ஏன் சம்பாதிக்காமல் இருக்க, எவ்வளோ நாள் படிப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி இதனால் வரையும் கேட்டதில்லை. இத்தனை வருடம் 2018 இதுவரையுமே எங்கம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வியை கேட்டதே இல்லை. அதுக்காக வந்து என் தாய்க்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னுடைய மூத்த அண்ணன். ரொம்ப வந்து சென்னையில் தங்கி படித்தேன் 2 வருஷம் ஆக்சுவலாக, அதில் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து எல்லா விதமான சப்போர்ட்டையுமே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மூத்த அண்ணன். அவங்களுக்கும் வந்து நான் அந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து சுரேஷ் அகாடமியை பொறுத்தவரை நான் ஆக்சுவலாக உடன்குடியிலேருந்து சுரேஷுக்கு வந்து பைக்கில் தான் வருவேன். எனக்கு மெயினாக அங்கே சுரேஷ் அகாடமினாலே மெயின் வந்து பார்த்திங்கன்னா கனிமுருகன் சார் தான். அவரை பார்த்தாலே வந்து ஒரு மோட்டிவேஷன், நான் இது வந்து மேடைக்காக பேசலை, கனிமுருகன் சார்னாலே ஒரு மோட்டிவேஷன் தான். அவருடைய வீடியோ, அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் மெயின்ஸ் இங்கே எழுத வரும்போது மெயினாக வந்து நான் கனிமுருகன் சாருக்காக தான் அங்கே வந்தேன். பட்டு அவரை வந்து நான் ஒரு தடவை தான் மொத்தத்திலே பார்த்தேன், மெஜாரிட்டி வந்து நான் பார்க்கவே இல்லை மெயினாக.
ஸோ நான் மெயினாக சுரேஷில் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது சுரேஷில் பேப்பர் கம்ப்ளீட். பேப்பர் கம்ப்ளீட்டில் வந்து சுரேஷ் அகாடமி வந்து இதே ஆகலை, காம்ப்ரமைஸே ஆகலை. ரொம்ப ரொம்ப நீங்கள், நான் வந்து திருநெல்வேலியில் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அந்த ஹாலில் எழுதுனதில் பாதி பேர், அந்த ஸ்கூலில் எழுதுனதில் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷில் எழுதியிருந்தாங்க. ஒரு சில பேர் பேசினதில் எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதில் வந்து குரூப் டூவை பொறுத்தவரை உங்களுக்கு 300 மார்க், 3 மணி நேரத்தில் எழுதணும். அதில் வந்து பேப்பர் கம்ப்ளீஷனுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து அதில் ரொம்ப காம்ப்ரமைஸே ஆகலை. ஏன்னா நீங்கள் வந்து 3 மணி நேரம் எழுதுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. திரும்ப 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 எழுத வச்சாங்க. எனக்கெல்லாம் கை வந்து அப்படி வலிக்கும். ஆனாலும் ஒரு 5வது டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், 4 தடவை எழுத வச்சாங்க என்னையே. ஸோ அதில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. இதில் வந்து மெயினாக வந்து எனக்கு நீ சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் என்னையை பொறுத்தவரை. ஏன்னா என் ஃபேமிலி வந்து, என் ஃபேமிலியில் நான் தான் முதல் அரசு அதிகாரி. வேறு யாருமே வந்து காலேஜ் டிகிரி கூட படித்ததில்லை, முதல் பட்டதாரி நான் தான். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க, என்னை நம்பினாங்க. நிறைய தோல்விகள், ஏகப்பட்ட தோல்விகள். நான் வந்து கடுமையாக படிப்பேன். ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் படிப்பேன். படிப்பை தவிர வேறு எதுவுமே இது பண்ணதில்லை. மொபைலில் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ மற்ற அனாவசியமான விஷயங்கள் எதுலேயுமே இருக்க மாட்டேன். படிப்பு 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 தான். பட் அவ்வளோக்குள்ளே என்னை நம்பினாங்க. அந்த நம்பிக்கையினுடைய விளைவாக வந்து இன்றைக்கி இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசு தான் இந்த வெற்றி நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் மெயினாக வந்து என்னுடைய குடும்பத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். குடும்பத்தை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை. அவங்க தான் என்னை வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு இந்த மேடையை வந்து கொடுத்ததுக்காக சுரேஷ் அகாடமிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சுரேஷ். IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.